வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் யூனிட் 5 மல்டிவேரியட் அனாலிசிஸ் டாபிக்ல நம்ம ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். The random vector x' equivalent to x1 x2 x3 x4 four variables கொடுத்திருக்காங்க with mean vector define பண்ணிட்டாங்க. mu x' ன்னு கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 2 -2 0 and variance covariance matrix it's also given summation x. இது வந்து covariance matrix ன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா 4/4 வேல்யூ கொடுத்திருக்காங்க. 3 0 0 0 0 3 0 0 0 0 3 0 0 0 0 3 ன்னு கொடுத்திருக்காங்க. Let A equivalent to ஒரு 3 rows and 4 columns 3/4 orderல நமக்கு value கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே given datas. So இந்த given datas relevant ஆ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா find E of AX value கேட்டிருக்காங்க. The mean value of AX. That means இதோட expansion தான் இது. E of நாலே நம்ம mean value நம்ம கோட் பண்ணுவோம். So E of AX value என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து find covariance of AX value என்னன்னு கேட்டிருக்காங்க. Last question, which pairs of linear combination have zero covariance? So, இந்த மாதிரி question கேட்டிருக்காங்க. Which pairsனா நமக்கு எந்தெந்த ஆர்டரிங்ல pairing மாத்தலாம், அதுல எது ஜீரோ கோவேரியன்ஸ் கொடுக்குதுங்கறத நம்ம third questionஆ கேட்டிருக்காங்க. ஒருவேளை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண questionsல இந்த மாதிரி questions கேட்டாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ல நம்ம ஆன்சர் கொண்டு வரது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி question வந்தா ஸ்கிப் பண்ணாம நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ எப்படி சொல்யூஷன் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கிவன் டேட்டாஸ்லாம் எடுத்து எழுதுவோம். அதுதான் நம்ம சேனலில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே நம்ம எழுதுவோம். ஸோ கிவனில் சமேஷன் எக்ஸ் ஏ மியூ எக்ஸ் டேஷ் 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. 3 டேட்டாவும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருக்கிறது ஃபைண்ட் ஏ ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸோட வேல்யூஸ். தட் இஸ் ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்ன்னு கோட் பண்ணிக்கலாமா? ஸோ ஏங்கிறது மேட்ரிக்ஸு, இ ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம நார்மலாக டைமென்ஷனல் நம்ம பார்த்தது இ ஆஃப் எக்ஸ்னால மியூ ஆஃப் எக்ஸுக்கு நம்ம ஈக்குவலண்ட்டாக மாற்றிக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக இதோட டெஃபினிஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஏ இன்ட்டு மியூ எக்ஸ்ன்னு மாற்றுங்க. இதில் ஏங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். மியூ எக்ஸ் டேஷ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை மியூ எக்ஸ் தான். ஸோ இதை டிரான்ஸ்போஸாக இங்கே எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் 1 -1 0 0 1 1 -2 0 1 1 1 -3 அண்ட் மியூ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 2 -2 0. இப்போ இந்த டாப் மேட்ரிக்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ நமக்கு டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 193. இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இதுதான் நமக்கு கேட்டிருக்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸோட வேல்யூ. இவ்வளோதான். ஸோ நம்ம டேட்டாவை எடுத்து எழுதணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த டாப்பிக்கில் இப்போ கரண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோஸ்லையும் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஆப்ஷன் டு ஃபைண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்னாலே ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதோட டிரான்ஸ்போஸோட நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கிவன் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஏ மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஏ ஏ டேஷ் இதோட கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் நமக்கு கொஷினில் பேஸ்ட் ஆன் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏ சிக்மா எக்ஸ் ஏ டேஷ் A மேட்ரிக்ஸ் தெரியும். சிக்மா எக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ டேஷ்ங்கிறப்ப இதோட டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கே ரோவாக இருக்கிறத காலமாக மாற்றிக்கோங்க, காலமாக இருக்கிறத ரோவாக மாற்றி எழுதிக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்போ 3 -0 -0 +0ங்கிறப்ப நமக்கு 3ங்கிற ஆன்சர் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்ங்கிறப்ப -3, ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம்ங்கிறப்ப 0 தான். ஃபஸ்ட் ரோ ஃபோர்த்து காலமும் நமக்கு எல்லா வேலையுமே 0வாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி செகண்ட் ரோ வச்சு நம்ம ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ காலம் டிஃபைன் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 3 3 -6 0. அடுத்து தேர்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா 3 + 0 + 0 0ங்கிறப்ப 3 தான். இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதோட இப்போ டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கலாம், இந்த மேட்ரிக்ஸும் திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணது நம்ம ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 0 0 0 18 0 0 0 36. This is our required covariance of AX value. இவ்வளோதான். நமக்கு ப்ராப்ளம் தான் சப்டிவிஷனாக கேட்டால் மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தா இதெல்லாமே நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், லீனியர் காம்பினேஷன். ஸோ லீனியர் காம்பினேஷனாக முதல்ல விச் பேரிங் கேட்டிருக்காங்க. ஸோ பேரிங்காக நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எத்தனை பேரிங்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இசட்னா ஒன்றும் இல்லை, ஏ இன்ட்டு எக்ஸ் தான். ஸோ ஏஎக்ஸுங்கிறப்ப ஏ எழுதிக்கோங்க. எக்ஸுங்கிறது நமக்கு இங்கே 4 காலம்ஸ் இருக்கிறதுனால x1 x2 x3 x4 வரை நமக்கு கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் தானா இசட்டோட வேல்யூ z1 z2 z3 z4 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஈக்குவேஷனாக மாற்றி எழுதுங்க. அப்போ இந்த ஆர்டர் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 - x2 அடுத்த வரையில 00 அதனால நமக்கு அது ப்ராப்ளம் இல்ல which is equivalent to z1 எழுதிக்கலாம். அடுத்த செகண்ட் ரோ எடுத்தீங்கன்னா x1 plus x2 minus 2x3 plus 0x4 which is equivalent to z2. Third இந்த வேல்யூ தான் இருக்கு. அப்ப x1 plus x2 plus x3 minus 3x4 equivalent to z3. z4 க்கு இங்க வேல்யூ இல்ல சோ அது அப்படியே விட்டுருங்க. அப்ப நமக்கு வந்திருக்கிற terms பாத்தீங்கன்னா z1 z2 z3 மூணு ஆர்டர் தான் கிடைக்கு. இத pairing-ஐ மாத்தணும்னா நமக்கு which pair of covariance தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ pairing-ஐ மாத்தறங்கறப்ப covariance of z1, z2 அடுத்து covariance z1 z3 third-ஆ z1 and z2 க்கு பார்க்கற மாதிரி z3 க்கு பார்க்கற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் covariance of z1 z2. நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன்ல நம்ம 2 or 3 problems work out பண்ணியாச்சு. சோ covariance of z1 னா z1 இந்த ப்ராப்ளத்துல நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் x1 - x2 அதை எடுத்து எழுதிக்கலாம். z2ங்கறப்ப நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் x1 + x2 - 2x3 சோ அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த பார்ட்ட நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு மாத்தணும்னா e of x1 - μ1 - x2 க்கு ரெலவெண்டா x2 - μ2. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டரையும் இந்த ஆர்டரை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்ப x1 - μ1 x2 - μ2 - 2 x3 - μ3 எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. அடுத்து இப்போ இதுக்கு நீங்க நோட்டேஷன் பாத்தீங்கன்னா this is our sigma 11 இங்கே இத மல்டிப்ளை பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஆர்டரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க 1 and 2 அப்ப sigma 1 2. அடுத்து இந்த ஆர்டர் to இந்த ஆர்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க 1 இங்க 3 3 இருக்கு. அப்ப -2 sigma 33. So expectedங்கறப்ப இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. So ஒவ்வொரு ஆர்டரா நம்ம மல்டிப்ளை பண்ணனும். அடுத்து மைனஸ் ஆ இது ரெண்டுதே எடுத்தீங்கன்னா 21 21 or 12 எதுனால எழுதிக்கலாம். So 21. அடுத்து இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 22. இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்ப மைனஸ்ல எழுதிக்கலாம். அடுத்து இது ரெண்டுதே பெருக்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு பிளஸ் ஆகும். 2 இன்ட இங்க 2 பேஸ்டா இருக்கு வேல்யூ இங்க 3 பேஸ்டா இருக்கு. அப்ப 2 3. இதுக்கு எல்லாமே நீங்க கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்ல வேல்யூ எடுக்கணும். So கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்னா நமக்கு டயகனல்ல மட்டும் தான் 3 3 3 எக்ஸிஸ்ட் ஆகுது. மத்த எல்லா வேல்யூமே நமக்கு இந்த ப்ராப்ளத்துல 0ல தான் இருக்கு. சோ டயகனல்ங்கறப்ப சிக்மா 11 22 இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. சோ அதுக்கு மட்டும் கோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எல்லா வேல்யூமே 0 னு போடிங்கன்னா we got இதுவும் 3 இங்க மைனஸ் இருக்கனால இது -3 ஆகுது. சோ 3 - 3ங்கறப்ப நமக்கு ஆன்சர் 0. அப்ப இந்த pairing covariance of z1, z2 க்கு நமக்கு வந்திருக்க ஆன்சர் 0. இப்போ அதே மாதிரி அடுத்த pairing செக் பண்ணலாம். covariance of z1, z3 க்கு பார்க்கறாங்க. சோ z3 பாக்கும்போது covariance of z1, z3 = covariance of z1 ஓட ஈக்குவேஷன் z3 ஓட ஈக்குவேஷன் எழுதணும். z3 நம்ம ஆல்ரெடி கன்வர்ட் பண்ணியாச்சு x1 + x2 + x3 - 3x4. சோ அந்த டேர்மை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்ப covariance of x1 - x2 x1 + x2 + x3 - 3x4. சோ இப்போ covarianceங்கற நோட்டேஷன்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம மாத்துறோம். So expectation பாத்தீங்கன்னா e of first value எழுதினேனா x1 - μ1 - x2 - μ2. அடுத்து இந்த ஆர்டர்ல ஒவ்வொரு ஆர்டரையும் நம்ம மாத்தணும். அப்ப x1 - μ1 x2 - μ2 x3 - μ3 - 3 times x4 - μ4 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கோவேரியன்ஸ் நோட்டேஷன்ல மாத்தறோம்னா ஒவ்வொரு ஆர்டரையும் மல்டிப்ளை பண்ணனும். சோ இந்த ஆர்டர் எடுத்தீங்கன்னா சிக்மா 11. இந்த ஆர்டர் எடுத்தீங்கன்னா சிக்மா 12. இந்த ஆர்டர் 2 3 க்கு எடுத்தீங்கன்னா சிக்மா 13. சோ அடுத்து 1 and லாஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா -3 * 1 14. அடுத்து செகண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 21 22 23 - 3 24. இதுல அந்த -2 மைனஸா -2 பிளஸ் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம गिवन கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்ல எடுத்து எழுதணும்னா நமக்கு வர ஆன்சர் 0 தான். ஏன்னா நமக்கு டயகனல்ல மட்டும் தான் गिवनல டேட்டா கொடுத்திருக்காங்க. மத்த எல்லா வேல்யூமே 0ங்கறப்ப அதுவும் இந்த ஆர்டர் மைனஸ்ல இருக்கறப்ப நம்ம கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் pairing-ஆ covariance of z2 z3 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 2 பார்த்தோம் 1 3 பார்த்தோம் and 2 1 3 ஒரு pairing-ஆ மாத்துனா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சோ covariance of z2, z3ங்கறப்ப covariance of x1 + x2 - 2x3 இங்க x3 ஓட z3 ஓட வேல்யூ x1 + x2 + x3 - 3x4. சோ இது எக்ஸ்பெக்டேஷன்ல மாத்துங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்டருக்கும் தனித்தனியா நம்ம மியூ வேல்யூ கோட் பண்ற மாதிரி ஆகும். அப்படினா தான் அது மீன் வேல்யூக்கு ஈக்குவலன்ட்டா நம்மளால எழுத முடியும். இந்த ஆர்டரை மாத்துனீங்கன்னா x1 - μ1 x2 - μ2 + x3 - μ3 3 times x4 - μ4. இப்போ அதே மாதிரி தான் as usual ஒவ்வொரு ஆர்டரா நம்ம தனித்தனியா மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணனா நமக்கு இவ்ளோ லெங்தி ஷெட்யூல் வருது. பட் இது கரெக்ட்டா தான் இருக்கும். நீங்க தனித்தனியா மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இதனோட வேல்யூ எல்லாம் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்ல அப்ளை பண்ணா நமக்கு வர ஆன்சர் 0. சோ இந்த ப்ராப்ளத்துல தேர்ட் சப்டிஷன்ல நம்ம pairing-ஐ மாத்துறது எல்லாத்துலயுமே நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான். இந்த மாடல்ல ஒருவேளை உங்களுக்கு क्वेश्चन கொடுத்தாங்கன்னா இதே பேட்டர்ன்ல நீங்க கோட் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கணித படைக்கு மெயில் அனுப்புங்க. Thank you.